हेलो फ्रेंड्स எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சப்பாத்தி நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு சைடு டிஷா சாப்பிடுற மாதிரி மட்டன் ஜால் ஃப்ரைசி எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க கிச்சன் போலாம் தேவையான பொருட்கள் தயாரா இருக்கு இந்த டிஷ் நீங்க மட்டன்லயும் செய்யலாம் பீஃப்லயும் செய்யலாம் நான் மட்டன் போன்லெஸ் எடுத்துர்க்கேன் அது சிறிய சிறிய துண்டா நறுக்கி எடுத்துக்கலாம் முதல்ல இத ஒரு மூணு நாலு தண்ணி அலசிக்கணும் அலசினதுக்கு அப்புறம் நீங்க ஒரு சிறிய சிறிய துண்டா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள் போட்டு நம்ம அலசி தண்ணி வடிய வைக்கணும் எப்பவுமே கறியை கழுவுனதுக்கு அப்புறம் தண்ணிய வடிச்சிட்டு சமைங்க அது ஒரு தனி டேஸ்ட் அந்த தண்ணியோட சமைக்க கூடாது அது ஊறிக்கிட்டே இருக்கும் அது அந்த ஒரு மணம் இருக்காது அதுக்காக தண்ணிய வடிச்சிட்டு நம்ம சமைக்கணும் இப்போ அதுல ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு ஒரு தேக்கரண்டி மிளகாய் தூள் கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் கால் தேக்கரண்டி ஏலம்பட்டை கிராம்பு தூள் ஒரு மேஜை கரண்டி தயிர் சிறிது உப்பு போட்டு வச்சிருக்கேன் இதை விரவி அப்படியே சமைக்கலாம் அப்படி இல்லாட்டா நீங்க ஒரு அரை தேக்கரண்டி சோம்பு தூள் அரை தேக்கரண்டி சீரகத்தூள் இது ஆப்ஷனல் தான் பட் நீங்க இந்த நான்வெஜ் செய்யும் போது இந்த சீரகம் சோம்பு சேர்க்கிறது நல்ல மணத்தை தரும் சுவையை தரும் அப்புறம் ஜீரணத்துக்கும் நல்லது அதனால இந்த மட்டன் சிக்கன் பீஃப் செய்யும் போது சீரகத்தூளும் சோம்பு தூளும் கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோங்க இப்ப நல்லா விரவியாச்சு தேவைக்கு உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஊற வைக்கலாம் தயிர் ஒரு மேஜை கரண்டி சேர்க்கிறோம் அது நல்ல சாஃப்ட்னஸ் தரும் அதுக்காக இப்போ ஊறட்டும் ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம தாளிக்கணும் இப்ப மூடி வச்சிடலாம் இப்ப நாம வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த டிஷ்க்கு வெங்காயத்தை அரைச்சுதான் போடணும் சோ அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க இப்படி அரைச்சு எடுத்துக்கோங்க ஏற்கனவே ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு போட்டு விரவி இருக்கோம் இப்ப தாளிக்கிறதுக்கு ஒரு தேக்கரண்டி வச்சிருக்கேன் இந்த குடமிளகா தக்காளி வெங்காயம் எல்லாம் ஃபைனலா சும்மா டாஸ் பண்றதுக்கு தேவை கறி ஊர்னது இருக்கு இப்ப மட்டன் ஜால் ஃப்ரெஸிய நம்ம தாளிச்சு எடுத்துடலாம் ஒரு ரெண்டு மேஜை கரண்டி எண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரே ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க நம்ம கறியில ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு போட்டு ஊற வச்சிருக்கோம் சோ தாளிக்கிறதுக்கு ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு போடுறோம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தோட பேஸ்ட போட்டு இதுல வதக்க போறோம் இஞ்சி பூண்டு வதங்கி வருது நம்ம வெங்காய பேஸ்ட போட்டுடலாம் இந்த பேஸ்ட் பண்ணி போடுங்க இந்த டிஷ்க்கு பேஸ்ட் பண்ணி தான் போடணும் அது ஒரு தனி சுவையை தரும் இப்ப நம்ம இந்த வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டையும் அடுப்ப சிம்ல வச்சு நல்லா வதங்கி அந்த வாடை மடங்கணும் கறி இஞ்சிர கூடாது வாடை மடங்கினா போதும் இப்ப வாடை மடங்கிடுச்சு நம்ம ஊற வச்ச மட்டனை சேர்த்துடலாம் மட்டனை சேர்த்து பரட்டி விட்டு அந்த பாத்திரத்தை அலசி கொஞ்சமா தண்ணி சேர்க்க தேவையில்லை ஆனா எதுக்கும் நீங்க தண்ணி சேர்த்துக்கிறது நல்லது சம்டைம்ஸ் கறியில தண்ணி ஊறும் சம்டைம்ஸ் நம்ம குக்கரை ஹை ஃபிளேம்ல வச்சிட்டோம்னா தண்ணி வத்தி போக சான்ஸ் இருக்கு அதனால நல்லா பரட்டி விட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம இத வந்து ஒரு மூணு டு அஞ்சு விசில் உங்க கறியின் தரத்தை பொறுத்து அது இளங்கறியா இருந்தா மூணு விசிலே வெந்துடும் முத்தின கறியா இருந்தா அஞ்சு விசில் ஆகும் சோ நம்ம இத வந்து ஒரு மூணு டு அஞ்சு விசில் வேகிற வரைக்கும் வெந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு விசில் வந்த உடனே நம்ம அடுப்பு அணைச்சிட்டு ஆவி அடங்கின உடனே நம்ம வந்து திறக்க போறோம் இப்ப விசில் வருது இப்படியே ஒரு நாலஞ்சு விசில் வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு அணைச்சிருங்க ஆவி அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம திறக்கிறோம் கவனமா கறி வெந்துடுச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க கறி நல்லா வெந்திருக்கு பார்க்கவே தெரியுது நல்ல பஞ்சு மாதிரி வெந்திருக்கு சோ இதுல கொஞ்சமா தண்ணி நிக்குது நம்ம அதை வத்த வச்சிடலாம் அது வத்துனாதான் நம்ம வதக்கும் போது சூப்பரா இருக்கும் அது சுவையும் தரும் இப்படி தண்ணி வத்தி அது சுண்டி வரும்போது சோ வத்தட்டும் இப்போ மட்டன் வெந்து ரெடியா இருக்கு இனிமேதான் முக்கியமான பார்ட்டே இருக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு குடமிளகா சங்க்ஸா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுதான் இந்த ஜால் ஃப்ரெஸிக்கு ரொம்ப முக்கியம் குடமிளகா ஆனியன் தக்காளி இப்போ
ஒரு தவால ஒரு ரெண்டு மேஜை கரண்டி எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே முதல்ல வெங்காயத்தை போட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் இப்படி சங்ஸ் சங்ஸா இருக்குல்ல, வெங்காயத்தை முதல்ல பாதியா போட்டு அதை பாதிய நாளா கட் பண்ணி பிரிச்சிங்கன்னா இப்படி வந்துடும். ஸோ இதை வந்து நல்லா லைட்டா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி வரும்போது குடமிளகா போட்டுருங்க. ஃபைனலா தக்காளி சேர்க்க போறோம். வெங்காயம் லைட்டா வதக்கியாச்சு, இப்போ குடமிளகா போட்டுடலாம். அதாவது இந்த வெங்காயம் தக்காளி குடமிளகாலாம் நல்லா வதங்க கூடாது, ஒரு கிரன்ச்சியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதனால லைட்டா வதக்கினா போதும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, குடமிளகாயும் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி ஃபைனலா சேர்த்து ஒரு ரெண்டு தடவை பரட்டினா போதும். ஒரு தக்காளி எல்லாமே, ஒரு பெரிய வெங்காயம் ஒரே சைஸ், ஒரு குடமிளகா, ஒரு தக்காளி பெரிய பெரிய துண்டா இப்படி நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி குடமிளகாக்கு தேவைக்கு கொஞ்சமா நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு மட்டனுக்கு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வெந்துட்டோம். ஸோ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஒரு பரட்டு பரட்டி இதுக்கு தேவைக்கு ஒரு கால் தேக்கரண்டி காஷ்மீரி சில்லி பவுடரோ அல்லது நார்மல் சில்லி பவுடரோ சேர்த்தீங்கன்னா அந்த டிஷ் பாக்குறதுக்கு கலர் நல்லா இருக்கும். வதங்கி வரும்போது ஃபைனலா கொஞ்சமா சேர்த்தா போதும். ஒரு கால் தேக்கரண்டி, உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும்னா அதிகமா சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வைக்கிறதுக்கு மிளகாய்த்தூள் ஒரு தேக்கரண்டி சேர்த்துருக்கோம், அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ் மைல்டா தான் இருக்கணும், காரசாரமா இருக்கக்கூடாது. ஸோ இப்போ பரட்டியாச்சு, மிளகாய்த்தூளும் போட்டு பரட்டியாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துடலாம். எப்படி இருக்கு பாருங்க, அந்த கிரேவி, அந்த வெங்காயம் எல்லாம் அரைச்சு போட்டோம்ல, அது அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற மசாலா அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும். நான் சொன்ன மாதிரியே மசாலா செய்யுங்க. இப்போ ஒரு ஜென்டிலா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க சூப்பரா இருக்கு பார்க்கவே. இது ஃப்ரைட் ரைஸ்க்கு, நானுக்கு, பரோட்டாக்கு, சப்பாத்திக்கெல்லாம் செமையா இருக்கும். இப்போ கொஞ்சம் நறுக்கின மல்லிக்கீரை போட்டு லேசா பெரட்டி நம்ம வந்து மூடி வைக்க போறோம். ஏன்னா அந்த மல்லிக்கீரையோட மணம் அந்த மட்டன்ல இறங்கணும். ஸோ நம்ம அதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம். பரட்டி விட்டுருங்க ஜென்டிலா. பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதே மாதிரி நீங்க மட்டன், பீஃப், சிக்கன் எதுல வேணா செய்யலாம். நான் இப்ப மட்டன்ல செஞ்சு காட்டுறேன். இப்போ ஈத் வரப்போகுது. ஸோ மட்டன் எல்லார் வீட்லயும் இருக்கும். எப்பவுமே சுருட்டு கறி, பொரிச்ச கறி அப்படின்னு தான் செய்து கொடுப்போம். இந்த குடமிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு இப்படி மட்டன் ஜால் ஃப்ரைசி செய்து கொடுங்க, சூப்பரா இருக்கும். பிள்ளைங்கள்லாம் ரசிச்சு சாப்பிடுவோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.